வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் இந்தியாவில் இதெல்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி கொடுத்துருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து காணொலி கொஞ்சம் வேலைப்பளு ஜாஸ்தி, இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இப்போ தான் வந்து நியூஸ் பார்த்தேன். ஸோ இருந்தாலும் அதை கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதன் முதலில் இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து வந்து, என்னடா மறுபடியும் கொரோனா ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்காதீங்க, இது கொரோனா கிடையாது. அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதருக்கு பறவை காய்ச்சல். என்னடா பறவைக்கு தானடா பறவை காய்ச்சல் வரும், மனுஷனுக்கு எப்படிடா பறவை காய்ச்சல் வரும் அப்படின்ன மாதிரி. அதுவும் கொடுத்தது யார், நம்ம சைனா தான். அதனால் முதல்ல இப்போது மனிதருக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கு, அதுவும் சீனாவில். அது என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அது போக இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு சின்ன நியூஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பறவை காய்ச்சலை பார்த்துடலாம். அதாவது பொதுவாகவே வந்து நமக்கு இந்த கோழி சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க எல்லோரும். ஸோ இந்த சிக்கனுக்கு தான் வந்து பறவை காய்ச்சல் வரும். ஆனால் இப்போ சீனாவில் புதுசாக ஒரு விஷயத்த இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எங்கேருந்து இந்த கொரோனா பரவுச்சுன்னு நம்ம சொன்னோமோ வூஹான் சிட்டி, அதே ஊரில் இன்றைக்கி மனிதர் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்குன்றாங்க. அதுவும் இந்த உலகத்தில் முதல்ல பறவை காய்ச்சல் ஒரு மனிதருக்கு கண்டறியப்பட்டது இன்று தான் அப்படிங்கிறத வரலாறுல ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா H10N3 அப்படின்றாங்க. அந்த வைரஸ்க்கு நம்பர் வந்து H10N3, எப்படி H1N1 சார்ஸ் வைரஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களோ அது மாதிரி இதுக்கு H10N3 அப்படின்னு சொல்லி, அந்த வைரஸை வந்து அவருடைய உடம்புலேருந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அவருடைய உடம்புலேருந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ H10N3 அப்படிங்கிற அந்த பறவை காய்ச்சல், அந்த பறவை காய்ச்சல் பொதுவாக பறவைக்கு தான் வரும், இனிமேல் அது மனுஷங்களுக்கும் வரும் போல இருக்குது. ஸோ அதனால் முத முறையாக ஒருத்தருக்கு மனுஷருக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இதை வந்து ஒரு புதிய விசித்திரமாக பார்க்குறாங்க, அது என்னங்கிறது தெரில. அதனால் அவங்களும் இதை வச்சு தொடர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, கொரோனாவை மாதிரி. ஆனால் இது பரவாமல் இருக்குன்றத சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு இங்கே உண்மைன்னு சொல்லுவது தெரியல. சைனா வந்து உண்மை சொல்லுமா இல்லை பொய் சொல்லுமாங்கிறது தெரியல. அதனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத கூறிக்கொண்டு அடுத்த டாபிக் வந்துடுறேன். ஐசிஐசிஐ பேங்க், இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஐசிஐசிஐ, அதாவது KYC டாக்குமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, நோன் யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த நோன் யுவர் கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த நோன் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் நினைக்காதீங்க, மற்ற பேங்க்லேயும் இந்த மாதிரி நிறைய நடக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன் யுவர் கஸ்டமருங்கிறது SMS அனுப்பிச்சு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய பர்சனல் விவரங்களை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விவரங்களை அவங்க திருடியிருந்தாங்க அப்படிங்கிறது ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்தே சொல்லியிருக்காங்க. அது ஒரு போலியான இணையதளமாக அந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து கூகுளில் போயிட்டு ஐசிஐசிஐ லாகின், உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு பேங்குக்குள்ளே லாகின் பண்ணி நீங்கள் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து டெல்லியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் திருட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. இதை அனைவரிடமும் பகிருங்கள். சொல்லப்போனால் பறவை காய்ச்சலும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி பேங்க்லையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.